படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் சூப்பர், பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க. தினேஷ், ஹீரோ வந்து தினேஷ் தான், நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் எல்லாமே ஒர்க்கவுட்டாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுப்பா. படம் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் எல்லாமே செம்மையாக ஒர்க்காக இருக்குது, ரொம்ப ரியலில் அதெல்லாம் கிடையாது. இது வந்து இப்படி தான் இருக்கும், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய பட்ஜெட் படம் கிடையாது, சின்ன பட்ஜெட் படம் தான். இந்த மாதிரி நிறைய படங்கள் வரலாம். அடுத்து கொரிலா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரப்போகுது. அந்த மாதிரி இது ஒரு ஜானர் ஆஃப் படம் தான், இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பசங்க பாக்குறதுக்கு நல்லா காமெடியாகவும் இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. காமெடிலாம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் லேக்லாம் இருக்கு. பட் ஆனால் ஓவராலாக பார்க்க போனால் கரெக்டாக இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். பாட்டுலாம் செம்மையாக இருக்குது. அனிருத் பாடின ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அது செம்மையாக இருக்குது. புள்ளி நாங்கள் 2.0 வந்ததுலேயே அதே மாதிரி செம்மையாக வந்திருக்கு. இதுலேயும் கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கிலேருந்து போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஜானர் எல்லாமே செம்ம தான். ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கு. இன்னும் கொஞ்சம் அந்த விறுவிறுப்புலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கணும். சவுண்டு சில இதெல்லாம் வந்து சவுண்டு மட்டும் கம்மியாகுது. அந்த விறுவிறுப்புலாம் இல்லாமல் லாஜிக் ஈஸிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஒரு படம் அவ்வளோதான், நல்ல படம், பார்க்கலாம். எவ்வளோ படத்தை பார்த்துட்டு 100 கொடுத்து செலவு பண்ணுறேன். இது நல்ல ஜானர் படம், ஸ்டோரியாக தான் குழந்தைகள் பார்க்குற மாதிரி, நல்லா கிராஃபிக்ஸ் இல்லாமல் நல்லா நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். நல்லா கிட்ஸ் பார்க்குற மூவி சார், அது ரொம்ப அடல்ட்ஸ் பார்க்குற இல்லை, சின்ன பெரிய பெரியவங்க பார்க்குற மாதிரி இல்லை. மேபி சம்மரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா மூவி நல்லா மூவ் ஆயிருக்கும்னு தோணுது. அவங்க அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போகிற விதம், சேவ் அனிமல்ஸ் சேவ் வைல்ட் லைஃப், அது நல்லா இருந்துச்சு. சாங்கு வந்து அனிருத் பாண்ட ஒரு சாங் ஒன்று இருக்குது, அது செம்மையாக இருக்குது. அது இன்னும் நிறைய டிவிலாம் போட்டாங்கன்னா இன்னும் நிறைய ரீச் ஆகும். இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தியேட்டரில் என்ன டிக்கெட் இருக்குதுன்னு கேட்ட போது தான் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியுது. அந்தளவுக்கு ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன் இந்த படம் வரணும்னு. இல்லை, தேங்க்யூ. காமெடி நல்லா இருந்து ப்ரோ, தீனா அவங்க அது எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே குழந்தைங்க விரும்பி பார்க்கலாம், ஏன்னா அனிமேஷன் வைஸ் அந்த அனிமல்ஸ் வர்றது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தில் மெசேஜ்லாம் இருக்குது ப்ரோ, பட் அது எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணா, சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குண்ணா, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கு. கேபி தீனா இருக்காப்ல, அவருக்கு கவுண்டருக்கு பிரச்சனை இல்லை, அவர் போட்டு தள்ளியிருக்காரு. மேபி ஆனால் அது அவர் விஜய் டிவியில் பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக சொல்லணும் பர்ஃபார்மன்ஸுக்கு. மேபி அவங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டாங்க மூவியில், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் படி தானே பேசணும். அதனால் மியூசிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அந்த கேமரா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, காட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ரொம்ப ஒஸ்டாக பண்ணாமல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சும்மா ஹீரோயினி தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க, ஹீரோ விட ஹீரோயினிக்கு மெயின் ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, மேபி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக படம். ஆக்சுவலாக தர்ஷன் ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு, ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அப்புறம் காமெடிஸ்லாம் ஓகே, நல்லா ஒர்க் அவுட் இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பேஸ்டான ஒரு படம், அதுக்குள்ளே நடக்கிற காமெடிஸ் அந்த மாதிரி. அவங்க ஒரு பெயிண்டர் சம்மந்தப்பட்ட படம், அதில் ஒரு காமெடியாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காக எடுத்திருந்தாங்க, அவ்வளோதான். ஓகே ஃபைன், நல்லா தான். ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் போவோம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன், காமெடி காமெடி ஒரு ஒரு சில இடத்துல எடுத்துருக்கு, சில இடத்துல எடுத்துருக்கல. ஆனால் ஒரு வாடி சில காமெடி எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது, கண்டிப்பாக. ஹீரோ தான் கொஞ்சம் சொதப்பியிருக்காரு. அந்த ஒத்தடி பாதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, அந்த பாட்டெலாம் செம்மையாக இருந்து அதை எதிர்பார்த்தோம். பட் இதில் வந்து ஹீரோயின் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஹீரோயினோட டெஸ்க் ஸ்கின்னு நல்லா அட்ராக்டிவ், பார்த்தோன்னா நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய படத்தில் இன்னும் பார்க்கணும் அவங்கள, நிறையா நல்ல கதையை சூஸ் பண்ணி எடுக்கணும் அவங்க. ஹீரோ மட்டும் லைட்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேஸில் ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம், மற்றபடி சம தான். இதை ஹீரோ யாருன்றதான் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது, தினாவா இல்லை ஹீரோவான்னு தெரில. லவ் இந்த தேவையில்லாத சாங்கு அப்படி இப்படின்னு இல்லாமல் டீசெண்டாக இருக்குது, மஸ்ட் வாட்ச், எல்லோரும் பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது படத்தில், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் சூப்பராக தான் இருக்குது. காமெடி நல்லாயிருக்கு, குரங்கு அந்த பொண்ணு நல்லா சூப்பராக எடுத்துருக்கு, திறமை பொம்பளை பிள்ளை தானே, நல்லா இருந்துச்சுப்பா.